ஆச்சரியமா இருக்கே, அந்த ஆள் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவரா? ஆமா சார், எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. நாளைக்கு என் பையனை தத்தெடுக்கிறதுனால சொத்து மொத்தமும் எங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சார். அந்த ஆத்திரத்துல ராசுகுட்டி ஒண்ணு எங்க பெரிய பின்ன கொலை செஞ்சிருவாரு, இல்ல என் தம்பிய கொலை செஞ்சிருவாரு சார். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார். ராத்திரி சோத்துக்கு ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க போறீங்களா? வெந்தத சாப்பிட்டுக்குவோம், விதி வந்தா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா இங்க வர்றேன்னு சொல்லுச்சு. ஏய், எதுக்கு? 30 வருஷத்துக்கு முன்னால உனக்கு ஆத்தாளுக்கும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஆத்தா ரூம்குள்ளார நுழைஞ்சதும் அடியே பட்டுப்புடவையோட கல்யாண குளத்துல உன்னை பார்க்கும்போது தென்மதுரை தேர் மாதிரியும் அப்புறம் என்னமோ சொன்னையாமே திரிபுர சுந்தரி மாதிரியும் இருக்கும்னு சொன்னையா, அதனால ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க. ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம் சொல்லிச்சு. ஆத்தா வந்தா இல்லன்னு சொல்லாம அந்த பீரோ குத்து சாவி கொடுத்துருப்பா. சரி, நான் வரேன். அப்பா, ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பார்க்க வர்றாங்க. ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா. நான் வரேன். என்னடா? என்னப்பா, நீ மிளகாய வச்சிருக்கியா? என்னடா மிளகா? ஒண்ணு இல்ல, எங்க பிரிவு தாங்காம நீ அழுகிற போல இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரெண்டு நாளா கண்ணு வலி. அது சரி, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7 கிலோமீட்டர் போகணும், நடந்து போகணும் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் மோட்டர் பைக் எடுத்துட்டு போயிட்டு வரட்டுமா? வரேன்பா. அதான் அப்பா சமாதானம் ஆயிட்டாரு. உடனடியா புட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொன்னாரு. ராசுகுட்டி, நெசமாவா சொல்றேன்? ஆமா அத்தா, நான் போய் அப்பா கிட்ட ஒரே வார்த்தை, ஏன்பா உண்மையிலேயே நான் உனக்கு பிறந்திருந்தா என்ன இந்த மாதிரி துரத்து விடுவியான்னு கேட்டேன். அவ்வளவுதான், அப்பா உணர்ச்சி வசப்பட்டு ராசுகுட்டியை நான் கட்டி பிடிச்சிட்டு ஓன அழுதுட்டாரு அத்தா. அப்புறம் அவரால நாள அவரால உணர்ச்சி பூர்வமான கட்டாத அத்தா. நான் இப்பவே புரிச்சுட்டு பாக்கணும். நீ இப்படியே போவேண்ணா, கையில ஒரு பொட்டி எடுத்துட்டு போ. பொட்டியா? நான் அப்படித்தான் சொல்லிருக்கேன். என்னடா சொல்ற? இல்ல இல்ல, நம்ம இனிமே ஒரே அடி அங்கதான போய் இருக்க போறோம், அத வச்சுக்கிட்டு சொன்னேன். நீ ஒண்ணு பண்ணு, முகம் கழுவி தலை சீவிட்டு வேற புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நகநட்டெல்லாம் போட்டு லட்சுமி கிராம போ. அவங்க பெரியப்பா காலை கட்டிட்டு அழுது இருக்காங்க. அப்பா,
அங்க பாருங்க. வாரி வழங்கும் வள்ளல் ராசுக்குட்டியின் அன்பளிப்பு. இந்தாங்க எடுத்துக்கங்க. ராசுக்குட்டி என்ன பணத்தை வீசுறாரு. நூறு ரூபாய் நோட்டு. ராசுக்குட்டி என்ன தம்பி என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இனிமே பழையபடி நம்ம ராஜ்யங்க தான். நாளை காலையில என்ன உன் பையனை தத்தா? யோ பைல்வானே, இவ்வளவு நாளா உன் பொண்ணு மட்டும்தான், இனிமே நீயே உன் பொண்டாட்டி இதோ நிக்கிறானுங்களே எல்லாரும் சேர்ந்து. எப்படியும் சொத்து பழையபடி ராசுக்குட்டிக்கு தான் போக போகுது. இனிமே நாம இந்த அன்னக்காவடி பசங்களோட சம்பந்தம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? சம்பந்தி ஒரு முக்கியமான தஸ்தாவேஜ ஊர்ல விட்டு வந்துட்டேன். நானும் என் பொண்டாட்டியும் போய் சங்க அறுத்துருவேன். நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. போங்க உள்ள, நீ போல. ஏய் அப்பா, நீ நேர பெரியப்பா வீட்டுக்கு போ. அங்க என்ன சூழ்நிலைன்னு பாத்துட்டு வா. பையன் சொன்னா என்கிட்டயும் சொன்னாப்ல ஏதோ போராத காலம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து போயிருச்சு. பெரிய யாரால மாத்த முடியும்னு வேண்டாம். உடம்பு இப்படி துரும்பா இழைச்சு போச்சு. சரி வர சாப்பிடறதே இல்ல போல இருக்கு. எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? நான் போய் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு வாய் சாப்பிடுங்க. அப்பா, ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பார்க்க வருது. ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா. என்னங்க? என்னங்க? எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்தா நேரமாகும் இல்ல? அதான் நானே பேசஞ்சிட்டு வந்துட்டேன். யார் பாக்குறாங்க? சாப்பிடுங்க, இதையும் ஒரு கடி கடிச்சுக்குங்க. என்னாச்சு? நம்ம மோசம் போயிட்டோம்பா. வெண்ணெய் திரண்டு வரும்போது, இல்ல இல்ல வெண்ணெய் இல்லப்பா, நெய்யே திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா பெரியப்பா நம்மள மோசம் பண்ணிட்டாருப்பா. புரா, நமக்கு கிடைக்காதது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. கரெக்ட், இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம். என்னானாலும் சரி, விட்டு ஆட்டிடுவோம் பா. நீ எத்தனை மணிக்கு போக போற? பையன் வந்துருக்கான், மூணு பேரும் சேர்ந்தே போய்க்கலாம். மூணு பேருமா? எங்க? கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவா. ஏண்டி நீ என்ன சொல்ற? எங்கயோ கண்காணாத இடத்துக்கு போறதாத்தான ராசுக்குட்டி வந்து சொன்னா. வாய முடுங்க, எனக்கு என்ன பைத்தியமா? கடைசியா பாக்குறதுக்கும் கண்காணாம போறதுக்கும். என்னடா என்னடா? டேய் டேய் செங்கோடா, ஏ கிழவி நீ வாய மூடு. ராஸ்கல், ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ண. அதிரடி தாக்குதல் எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டா
விடிஞ்சா உன் பிள்ளைய தான் தத்து எடுக்கிறதா இருந்த. என்ன சொன்னீங்க? அரிசி அதுக்குள்ள என்னடாச்சு உனக்கு? தாத்தா இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துல ராசுகுட்டி எங்க வீட்டுக்கிட்ட வந்து நானு அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டேன்னு சொன்னான். நானும் பொய்யா இருக்குமோ நினைச்சு இங்க வந்து பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா கிழவி உனக்கு சோறு ஊட்டினதும் நீ கிழவி இடுப்புல கஜனா சாவியை சொருகுனதும் இதெல்லாம் நடந்துதா இல்லையா? நாளை காலையில மொத்த சொத்து எங்க கைக்கு வரும்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களே, நாங்கன்னா இழிச்ச வாங்கலடா. இப்ப என்னடா சொத்து பத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கணும் இல்லன்னா என்ன கொலை பண்ண போற? ஆமா எனக்கு ஒரே மகன் ராசுகுட்டி தான். என் உசுரை பத்தி கவலைப்படல. ராசுகுட்டியை தவிர வேற எவனுக்கு என் சொத்துல சல்லி காசு கூட கிடையாது. என்ன வேணா பண்ணிக்க. பாரு கடவா, நாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கோம். மரியாதையா சொல்றேன், உன் சொத்து மொத்தத்தையும் என் பேர்ல நீ எழுதி வைக்க போறியா இல்லையா? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. கடைசியா சொல்றேன், கீழே போடு, துப்பாக்கிய போடு. ஏம்பா கதவை சாத்தி இருக்குது, வெளியதான துப்பாக்கிய கீழே போடு சொன்னாங்க. நீங்க அருவாளை கீழே போட்டுட்டீங்க. அதான மரியாதையை கீழே போடு. கமா வெளியே என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். இவங்க ரெண்டு பேரும் மறைச்சு வை சார். உள்ள எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களை காப்பாத்துக்காக நான் துப்பாக்கி எடுத்து வந்தேன். நீ பெரியவரை கொலை செய்ய முயற்சி பண்ண போற நீங்க கம்ப்ளைண்ட் வந்தது. நாங்க பாதுகாப்புக்காக வந்தோம். சரியான நேரத்துல வந்து உன்னை கையுங்களவும் பிடிச்சிட்டோம். இல்ல சார், என்ன நம்புங்க, உள்ள எங்க அப்பா அம்மா. வாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த ராசுகுட்டி இந்த ஆள் தானே? ஆமா சார. இன்ஸ்பெக்டர் நான் சொல்றதை நம்புங்க, இந்த ஆள் தான் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக உள்ள அடைச்சு வச்சிருக்காரு. நீங்க எங்க அப்பாவை வெளியே கூப்பிடுங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். தயவு செய்து எங்க அப்பா வெளியே கூப்பிட சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் எதுக்கு வீணா குழப்பம்? எங்க அண்ணனை வெளியே கூப்பிட்டு வரேன், அப்ப உங்களுக்கே புரியும்.